வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீயே என் ஜீவனடி எபிசோட் 3. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் இன் அகிலாண்டி ஸ்ரீலம் அட் ஹால். அகிலாமா இன்றைக்கி ஆதி வீட்டில் தான் இருக்க போகிறான்னு சொல்கிறாங்க. பூஜா இன்னொரு அதிசயம், அண்ணா இன்றைக்கி ஆஃபீஸ் போலியா? அருண் அதானே, அப்போ ஆதி ஹாலுக்கு வராரு. இவங்க பேசுகிறது கேட்டு அப்படியே நிற்கிறாரு. தேவ் ஆமல்ல, அவர் ஆஃபீஸ்லேன்னா அந்த நாளே விடாதே. அகிலா என்ன, மூணு பேர் என் பையனை கிண்டல் பண்ணுறீங்களா? அருண் பின் என்னம்மா, எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக அந்த லேப்டாப்பை தூக்கிட்டு ஆஃபீஸ் போயிடுறாரு. ப்ரோவோட ஆஃபீஸ் டென்ஷனை பார்த்து எனக்கு ஆஃபீஸ் போகிற ஆசையே வரமாட்டேங்குது. ஆதி இல்லைன்னா மட்டும் சார் ஆஃபீஸ்க்கு பறந்து போயிடுவார்னு சொல்லிட்டு அருண்கிட்ட வர்றாரு. எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க ஆதியை. ஆதி அருணை முறைக்கிறாரு. அருண் நீ எப்போ ப்ரோ வந்த? ஆதி நீங்கள் மூணு பேர் பேச ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டேன். ஆதி டு பூஜா, ஓய் வாழு, நீயும் பிள்ளை என்னை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டியா? பூஜா பின் என்னன்னா, நான் உங்களை பார்த்து 2 வீக் மேலே ஆகுது. நீங்கள் எங்கிட்ட வந்து பேசவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் 6 மணிக்கெலாம் ஆஃபீஸ் போயிட்டு நைட் 10 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க. ஆதி ஓ சாரி, அது ஒர்க்கில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் அதான். அருண் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் தான் ப்ரோ அதிசயமே. ஆதி வர வர உனக்கு வாய் அதிகமாகுது, உன்னையும் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் உன் வாயை குறைக்கிறேன். அருண் ப்ரோ நான் ஆஃபீஸ்க்கெலாம் வரமாட்டேன். ஆதி அதெல்லாம் இல்லை, நீயும் மண்டியிலேருந்து என் கூட ஆஃபீஸ்க்கு வர. அருண் ப்ரோ அகிலா அருண் நீ போய் பிஸ்னஸை பாரு, ஆதி கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல. அருண் யோசிக்கிறாரு அதை பற்றி. புருஷ் ஆதி உன்னோட ப்ராஜெக்ட் இப்போ முடிஞ்சிச்சு இல்லை? ஆதி ம் முடிஞ்சிடுச்சுப்பா, இனி ஃப்ரீ தான். தேவ் அப்போ ஓகேண்ணா, இன்றைக்கி எங்கேயோ வெளியே போகலாமா? ஆதி இனி காலேஜ் லீவ் உனக்கு? பூஜா அண்ணா இன்னைக்கு சண்டே, ஸோ காலேஜ் லீவு, நாமெல்லாம் வெளியே போகலாம். ஆதி ம் ஓகே போகலாம். அருண் நிஜமாவா ப்ரோ? ஆதி நிஜமாக தாண்டா சொல்கிறேன், வாங்க போகலாம். அகிலா எங்கே வேணால் போங்க, அதுக்கு முன்னாடி வந்து சாப்பிடுவாங்க. ஆள் ஓகேன்னு சாப்பிட போகிறாங்க. இன் டைனிங் ஹால் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அகி இல்லாமல் எல்லோருக்கும் சர்வ் பண்ணுறாங்க. ஆதி அகி நீ உட்காந்து சாப்பிடு. அகி டே நீங்கள் சாப்பிடுங்கன்னு அப்புறம் சாப்பிட்றேன். புருஷ் நீ மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிடுவா, அதெல்லாம் வேணாம். எங்கள் குடி உட்காருன்னு அவங்கள சேரில் உட்கார வைக்கிறாரு. அகி இல்லாமல் சாப்பிட்றாங்க. பட்டமாக எல்லோரும் சர்வ் பண்ணுறாங்க. புருஷ் மதன், மதன் ம் சொல்லுங்கண்ணா. புருஷ் வனச்சா எப்போ வராங்க? மதன் 2 நாளில் வந்துடுவான்னா அவள் அண்ணாக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? பூஜா அச்சோ, அப்போ அம்மா மண்டே வந்துடுவாங்களா? அருண் அதுக்கேண்டி இப்படி ஷாக் ஆகிற? பூஜா அச்சோ, அம்மா வந்தால் நம்மளை ஜாலியாகவே இருக்க விட மாட்டாங்க, ஏதாவது சொல்லி என்ன திட்டே இருப்பாங்க. அகிலா பூஜா, பூஜா சாரி பெரியமா. அகிலா சரி எல்லோரும் சாப்பிடுங்க. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஹாலுக்கு வராங்க. அப்போ சுந்தரம் வர்றாரு. சுந்தரம்மா? அகிலா ம் வாங்க சுந்தரம். சுந்தரம் ஹாலுக்கு வர்றாரு. அகிலா சொல்லுங்கள் சுந்தரம் என்ன வேணும்? சுந்தரம் இல்லைம்மா, என்னோடய சின்ன பொண்ணு காலேஜில் MBAக்கு சீட் வாங்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதை பற்றி கேட்கலான்னு கீழே குனிச்சு பேசிகிட்ருக்காரு. அகிலா அதை நானே சொல்லணும்னு நினச்சேன் சுந்தரம், எல்லாம் ரெடி தான். இவன் பொண்ணு வந்ததும் அவளை கூட்டிகிட்டு காலேஜில் போய் அட்மிஷன் போட்டு வந்துடு, உன் கூட தேவ் வருவான். தேவ் நானா? அகிலா ஆமாண்டா, உன் காலேஜில் அந்த பொண்ணுக்கு அட்மிஷன் போடணும், நீ அந்த பொண்ணை பார்த்துக்கோ. தேவ் ம் ஓகே பெரியமா. சுந்தரம் ம் நன்றிம்மா. அகிலா ம் சுந்தரம் லீவ்ஸ். தேவ் ஓகே நம்ம இப்போ கிளம்பலாமா? அகிலா ம் பார்த்து போயிட்டு வாங்க, 4 பேர் ஓகே சொல்லிட்டு போகிறாங்க. சீன் 15 வில்லேஜ் இன் பாரு ஹவுஸ். பாரு வீட்டு கார்டனில் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்கான். அப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் சக்தி அபிநயே வராங்க. சக்தி பார்வதி பாரு அவங்கள திருப்பி பார்க்குறா. பாரு ஹேய் எப்படி வந்தீங்க? அபி இப்போ தாண்டி வந்தோம், நீங்கள் நின்று என்ன பண்ணுறேன்? பாரு ம் பார்த்தா தெரியலையா, செடிக்கு தண்ணி ஊற்றுறேன். சக்தி ம் நீங்கள் எப்போ சென்னைக்கு போகிறீங்க? பாரு வர புதன் கிளம்பிடி. அபி இங்கே வருவியா இல்லை சென்னையிலே இருப்பியா? பாரு இனி இங்கே வர சான்ஸ் இருக்குமான்னு தெரில, அப்பா இனி சென்னையிலே இருக்கலான்னு சொல்லிட்டாரு. அபி அப்போ இனி நீ வரமாட்டியா? பாரு வராமலாம் இருக்க மாட்டேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பக்கம் நான் வருவேன். சக்தி ம் நாங்கள் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுவோம்டி. பாரு நானும் தான், எனக்கு இப்போ சென்னைக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் அப்பா மட்டும் அங்கே தனியாக இருக்கார், அதான் போகிறோம். அதுவும் இல்லாமல் இங்கே இருந்தால் எனக்கு கரெக்டாக வேலை கிடைக்காது,
சென்னைக்கு போனது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அபி, ம், சரி, அப்போ நீ வேத வர, இவங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு. மூணு பேர் காஃபி குடிச்சு பேசிகிட்ருக்காங்க. சீன் ஃபேட்ஸ் ஆன் ஃபைன் டே இன் சென்னை இன் மிட் நைட் இன் அகிலா டிஷரி ஹவுஸ் அட் அகிலா புருஷ் ரூம். அகிலா அண்ட் புருஷ் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. அப்போ அவங்க ரூம் டோரை யாரோ தொட்டுறாங்க. அகிலா டிஸ்டர்ப் ஆகி எழுந்து உட்காடுறாங்க. அகிலா இந்த நேரத்தில் யாரும் எழுந்திருக்கிறாங்க. அகைன் டோர் நாக் ஆகிட்டே இருக்குது. புருஷ் எழுந்திருக்கிறாரு. அகிலாமா டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. வெளியே நம்ம அருண் டென்ஷனாக நிற்கிறாரு. அகிலா, அருண் என்னாச்சு, எப்படி நிற்கிறேன்? அருண், அதுமா நீங்களா போக உடனே வாங்கம்மா. புருஷ், அருண் என்னாச்சு, எப்படி பதட்டப்படுறேன்? அருண் சொல்கிறேன்ப்பா, அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு கீழே போகிறாரு. அகிலா புருஷன் என்னாச்சோன்னு பயந்து கீழே போகிறாங்க. ஹால் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது, வேறு யாருமே இல்லை. அகிலா, அருண் எந்த சவுண்டும் வரல. அகிலா, என்னங்க யாருமே இல்லை. புருஷ், அதான் எனக்கும் புரியல, அருண் எங்கே போனா? புருஷ், இரு, அவன் ரூமில் போய் பாட்டு வரலான்னு போகிறாரு. அப்போ எல்லா லைட்ஸும் ஆன் ஆகுது. அகிலான் புருஷ் அப்படியே நிற்கிறாங்க. அகிலான் புருஷ் வீட்டை சுற்றி பார்த்து ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. வீடு ஃபுல்லாக அழகாக டெக்கரேஷன் பண்ணி அகிலான் புருஷ் ஃபோட்டோலாம் ஒரு வாலில் ஓட்டி அந்த ஃபோட்டோக்கில் ஹாப்பி 25th வெட்டிங் ஆனிவர்சரி மை ஸ்வீட் அம்மா அப்பான்னு எழுதியிருக்கு. அகிலான் புருஷ் அதை பார்த்து ஹாப்பியாக ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. அப்போ அவங்க மேலே ரோஸ் பெட்டல்ஸ்லாம் விழுது. அகிலான் புருஷ் இன்னும் ஹாப்பியாகி மேலே பார்க்குறாங்க. அங்கே நம்ம எங்கர்ஸ் எல்லோரும் மேலே நின்று பூவை அவங்க மேலே போடுறாங்க. அகிலா சின்ன குழந்த மாதிரி அந்த பெடல்ஸை கையில் எடுத்து அவங்க ப்ரேமில் வச்சு ஊதி விளையாடுறாங்க. புருஷ் அகிலா சைடு பண்ணுறாரு. அகிலா அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ எங்கர்ஸ்லாம் கீழே வராங்க. அகிலா அவங்கள ஹாப்பியாக பார்க்குறாங்க. புருஷ், இதெல்லாம் எப்படா பண்ணீங்க? ஆதி நைட் தான்ப்பா பண்ணோம், பிடிச்சிருக்கா? அகிலா, ரொம்ப ஆதி, நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அருண், எதிர்பார்க்காம கொடுக்குறது தாம்மா அது சர்ப்ரைஸ். மதன், ஹாப்பி அனிவர்சரி அண்ணா. நீ புருஷ் அகிலா, தேங்க்ஸ் மதன். அகிலா, நான் கூட நீங்களாம் மறந்துட்டீங்களோன்னு நினச்சேன்டா. பூஜா, எப்படி பெரியமா மறப்போம்? உங்களோட எந்த இம்பார்ட்டன்ட் டேஸையும் நாங்கள் மறக்க மாட்டோம். அகிலா ஸ்மைல், பூஜை தலையை வருடி விடுறாங்க. தேவ், ஓகே வாங்க கேக் கட் பண்ணலான்னு கேக் எடுத்துகிட்டு வர்றாரு. ஆதி, அம்மா அப்பா கேக் கட் பண்ணுங்கள். அகிலான் புருஷ் ஹாப்பியாக கட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ள மாற்றி ஊட்டி விடுறாங்க. அப்புறம் ஆதி கூட்டி விடுறாங்க. அப்புறம் அவர் அவங்களை கூட்டி விடுறாரு. அப்படியே அருண், தேவ், பூஜா கூட்டி விடுறாங்க. மதனுக்கு புருஷ் ஊட்டி விடுறாரு. ஆதிமா, இன்றைக்கி உங்கள் ஆனிவர்சரி பெருசாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். அகிலா, அதெல்லாம் எதுக்குப்பா, எப்பவும் போல் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஆதி, ப்ளீஸ்மா, எங்களுக்காக நாங்கள் நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி ஸ்டாஃப்னு எல்லோரும் இன்வைட் பண்ணிட்டோம். அகிலா, சரி, உங்களுக்காக ஓகே சொல்கிறேன். புருஷ், சரி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, தூங்காமல் இவ்வளோ நேரம் வேலை பார்த்துருக்கீங்களே. அருண், அதெல்லாம் தூக்கம் வரலப்பா, நாங்கள் ஹால்லேயே இருக்கோம். அகிலா, அருண் சொன்னால் கேளு, போய் தூங்க, எல்லோரும் போங்க. ஆல் ஓகேன்னு போகிறாங்க. அகிலான் புருஷ் மட்டும் ஹாலில் நின்று அவங்க ஃபோட்டோஸாக பார்த்துட்ருக்காங்க ஹாப்பியாக. இன் மார்னிங் இன் அகிலா ஹவுஸ். வீடு ஃபுல்லாக அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். கார்டனில் அழகாக ஒரு ஸ்டேஜ் போட்டு ரெண்டு சேர் போட்டு அந்த ஸ்டேஜ் ஸ்க்ரீனில் ஹாப்பி 25th வெட்டிங் ஆனிவர்சரி பி அகிலாண்டேஸ்வரி கே புருஷோத்தமன் ஃப்ளவர்ஸெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கு. எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்துட்டுருக்காங்க. வெளியே நின்று பூஜா எல்லோரும் வெல்கம் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஆதி அவரோட ரூம்லேருந்து வெளியே வராரு. அப்போ கரெக்டாக ஒரு ஆட்டோ அந்த வீட்டு வாசலில் நிற்குது. அதிலிருந்து நம்ம பார்வதி கீழே இறங்குறான். அழகாக ஒரு ரெட் கலர் சுடி போட்டு சிம்பிளாக ஒரு செயின் ஹார்ட் ஷேப்பில் போட்டிருக்கான். அப்படியே ஹேரில் ஒன் சைட் மட்டும் பின் போட்டு ஃப்ரீ ஹேரில் வரான். ஆதி அப்போ வெளியே கரெக்டாக வராரு. தொடரும்.